ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்களோட பட்ஜெட் பைக்கர். இன்றைக்கி நம்ம வீட்டில் வந்து என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்க அப்படின்னா, என்னோட பைக்கில் வந்து ஒரு சின்ன ஒரு பிரச்சனை, அது எதனால் வந்துச்சு அப்படின்றத நம்ம வந்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த பிரச்சனை உங்களுக்கு வரணுன்ற அவசியம் இல்லை, பட் இருந்தாலும் தெரிஞ்சுக்கோங்க, மேபி ஃபியூச்சரில் வந்து உங்களுக்கு ஹெல்ப் ஆகலாம். நான் வந்து திண்டுக்கல் டு தூத்துக்குடி வந்து பார்த்திங்கன்னா பைக்கில் வந்து போயிட்டு இருந்தேன். ஸோ கிறிஸ்மஸ் அண்ட் பொங்கல் ஹாலிடேஸ் இருந்ததுக்காக நான் வந்து போயிட்டு இருந்தேன். நான் போயிட்டு இருந்தப்போ பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல வந்து பைக்கை நிப்பாட்டியிருந்தே ஹால் போட்டிருந்தேன். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா ரியர் டிஸ்பிளேட் வந்து பார்த்துட்டு இருந்தேன், பார்க்குறப்ப ஒரு மாதிரி ப்ளூ கலரில் இருந்துச்சு. ஸோ என்னென்னு கை வச்சு பார்த்தா ரியர் டிஸ்பிளேட் வந்து ஃபுல்லாமே பார்த்திங்கன்னா பழுத்து போயிருந்துச்சு. இதுக்கு என்ன ரீசன் பார்த்திங்க அப்படின்னா, அதாவது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா பிஸ்டன் வந்து ஏதாவது ஜாமாக இருக்கணும், அப்படி இல்லை அப்படின்னா பிரேக் பேட் வந்து தேஞ்சிருக்கணும். பட் வந்து புது பிரேக் பேட் தான், பிஸ்டன் வந்து பார்த்திங்கன்னா கண்டிஷனாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து லோக்கல் மெக்கானிக்கில் வந்து கொடுத்து கழட்டி பார்த்தப்போ பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்க் பிளேட்டுக்கும் டிஸ்க் பேடுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கல் மண்ணெல்லாம் போய் வந்து அடைஞ்சிருச்சு. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கோட ஒரேஞ்ச் ஒரேஞ்ச் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஹீட் ஆயிடுச்சு. ஸோ அதை ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வண்டி வந்து பக்கம் வரைச்சு டிஸ்க் பிளேட்டும் பார்த்தீங்கன்னா ஓவராக வந்து ஹீட் ஆகலை. ஸோ அப்பப்போ வந்து நம்ம டிஸ்க் பிளேட்டையும் டிஸ்க் பேடு வந்து க்ளீன் பண்ணி போடுறது ரொம்ப நல்லது. ஸோ சி யூ கைஸ்.